நம்ம அல்பாபெட் டி பத்தி பார்க்க போறோம் டி அப்படிங்கற அந்த சப்தமே பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம பண்ணோம் கௌதம் வாசுதேவன் மேன் ஸ்டைல்ல சொல்றேன்னா நம்மள போட்டு தாக்கும் அந்த மாதிரியான ஒரு சப்தம் அது அந்த சப்தத்தினுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா என்ன அளவுன்னு பாத்தீங்கன்னா நான்கு நான்குங்கிறது வந்து அந்த ஓம் அப்படிங்கிற சப்தத்திற்கு இணையான ஒரு வைப்ரேஷனை வந்து உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணியல் ஆராய்ச்சியில வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இந்த டி அப்படிங்கிற சப்தமும் பாத்தீங்கன்னா இந்த நான்காம் ஆதிக்கத்தை சேர்ந்தது தான் டி அப்படிங்கிற எழுத்து பெயரில் முதல் எழுத்தாக வரும் பொழுது அதே போல நிறுவனங்களின் முதல் எழுத்தாக வரும் பொழுது நிறுவன பெயர்களின் முதல் எழுத்தாக வரும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கறத தான் இதுல நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த டி அப்படிங்கிற சப்தம் வந்து ஒரு பெயரில் ஆரம்பிக்கும் பொழுதே இடம்பெறும் பொழுது அது மற்ற எழுத்துக்களின் ஆதிக்கத்தையும் தனக்குள்ளார ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அதிகம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்றேன் இப்ப டெட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பேர் சொல்றோம்னா அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நேம் சொல்றோம்னா மற்ற எழுத்துக்கள்லாம் அந்த ஒரு சப்தத்திலேயே காணப்படும் இந்த டிங்கிற சப்தம் தான் வந்து நிலைச்சு நிற்கும் இப்ப உதாரணத்திற்கு இப்ப இன்னொரு ஒரு நிறுவனத்துடைய பேர் சொல்றேன் அந்த கம்பெனியோடைய பேர் ஆரம்பிக்கக்கூடிய லெட்டர் வேற ஒன்றாக இருக்கும் ஆனா அந்த டிங்கிற சப்தம் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அடிடாஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி பேர் சொல்றோம் நீண்ட நாட்களாக இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனா அந்த டிங்கிற சப்தம் வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அது வெற்றியை தருது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியும் இந்த டீனுடைய தன்மையே என்னன்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இது எப்படி வந்து மற்ற எழுத்துக்களையும் ஈஸியா வந்து அழகா டாமினேட் பண்ணி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுதோ அதே போன்ற ஒரு இம்பாக்ட் நீங்களும் உங்களுடைய லைஃப்ல கிரியேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இந்த டீங்கிறதனுடைய நேச்சரே அதான் அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் வைப்ரண்டா இருக்கும் இதுல இன்னொரு ஒரு விஷயமும் உண்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ட்ரபுள்ஸுங்கிறதும் நிறைய வரும் நிறைய வந்து காம்படிஷன்ஸ் நிறைய சேலஞ்சஸ் இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக உருவாக்கி கொண்டு இருக்கும் ஆனா அதையெல்லாம் மீறி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் அப்படிம்பாங்க அதாவது உங்களுடைய கிராஃப் வந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கவே இறங்காது மேல மட்டும்தான் போயிட்டே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இது எல்லா இடத்துக்கும் பரவக்கூடியது ஆனா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி அதன் பிறகு அந்த வெற்றியை வந்து நோக்கி பயணப்படும் நிறைய வந்து சோர்வுகள் நிறைய வந்து மனதிற்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க ஃபேஸ் பண்ணி பக்குவப்பட்டிருப்பீங்க உங்க வாழ்க்கையில டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்ங்கிறது வந்து ரொம்ப இயற்கையாகவே வந்திருக்கும் உங்களை நோக்கி வந்திருக்கும் ஏமாற்றங்கள் மன வழிகள் இதையெல்லாம் கடந்து தான் உங்களை வந்து இந்த எழுத்து ஜெயிக்க வைக்கும் ஆனா ஒன்ஸ் ஜெயிக்க வச்சுச்சுன்னா உங்களை வந்து வேற யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைக்கு வந்து உயர்த்தக்கூடியதும் இந்த எழுத்து தான் பொதுவாகவே சரி அந்த டிங்கிற சப்தத்தை வச்சு ஒரு 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 நாடாகட்டும் அல்லது ஒரு ஃபுட் ஐட்டம் ஆகட்டும் இப்போ டென்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டேனிஷ் கேக் அப்படிம்பாங்க அந்த டிங்கிற சப்தம் வந்து அந்த இடம் பெறும் பொழுதே அடுத்தது என்ன சொல்ல வந்தாலும் சரி அந்த டிங்கிறது வந்து தனிச்சு நிற்கும் நிலையாக நிற்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் வந்து நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றியும் தரக்கூடியது இந்த டிங்கிறத பத்தி இன்னொரு ஒரு தகவல் இதனுடைய நிறம் டிங்கிற அந்த அந்த சப்தத்திற்கான நிறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கருநீலம்னு சொல்லக்கூடிய டார்க்கான ஒரு நீல கலர் இதுதான் இதனுடைய அலைவரிசைக்கு பொருந்தக்கூடிய நிறமாக இருக்கும் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் உடனே தெரியணும்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி